Hi, good morning students. Good morning viewers. இன்னைக்கு தையல் கிளாஸுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு தையல் கிளாஸில் என்ன செய்ய போகிறோம்னா, தையல் கிளாஸு லைனிங் டாப் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து கட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு, எங்களுக்கு வந்து வீடியோ போட டைம் இல்லை, உடனே கொடுக்கணும். அதனால் இன்றைக்கி அந்த லைனிங்கோட டாப் வந்து ஸ்டிச்சிங் மட்டும் நம்ம இன்றைக்கி நம்ம போடுறோம். சுடிதார் ஃபுல்லாக நான் அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸில் போடுறேன். இந்த பாருங்கள், இந்த மெட்டீரியலை தான் நம்ம இன்றைக்கி அந்த டாப் ரெடி பண்ண போகிறோம். இதில் பாக்கழுத்து வரும், இந்த இதில் வந்து பாக்கழுத்து வரும். நம்ம உள்ள லைனிங் வந்து எந்த துணி போட்டாலும் ஓகே, இந்த துணி தான் போடணும், இந்த துணி தான் போடக்கூடாதுன்னெலாம் இல்லை. நம்ம வந்து லைனிங் வந்து எந்த கிளாத்து போட்டாலும் ஓகே. இப்போ இதுக்கு வந்து அவங்க லைனிங் வந்து என்ன கொடுத்துருக்காங்க கஸ்டமர்னால், இந்த மாதிரி ஒயிட்டு கொடுத்துருக்காங்க. ஒயிட்டு அவங்கள்ட்ட பெண்டிங்கில் இருந்திருக்கு, அதனால் ஒயிட்டு வந்து நமக்கு லைனிங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ரெண்டையும் வந்து நம்ம சுடிதார் டாப் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஓகேங்களா? அவங்க பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கை வந்து நம்ம தைக்க போகிறோம். கை லைனிங் வச்சு கீழே பாட்டம் முடிச்சு தைக்க போகிறோம். பாருங்கள், ஆல்ரெடி லைனிங் வச்சு பாட்டம் கை இப்படி தைச்சிருக்கோம். பாருங்கள் லைனிங். இப்போ லைனிங் மேலே நம்ம தையல் போடணும். பாருங்கள், லைனிங் நம்ம மேலே தைச்சிட்டோம். லைனிங்கும் மேலே தைச்சிட்டோம். இப்போ இருக்கிறது இந்த பீஸை கட் பண்ணி எடுத்துடணும். பாருங்கள், எக்ஸ்ட்ரா பீஸாக கட் பண்ணி எடுத்துடணும். ஸ்லீவ் இது ஸ்லீவ். இப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், இந்த கையில் இப்போ துணி பத்தலை, இதுக்கு நம்ம இப்படி வச்சுட்டு ஒட்டு போடணும், ஜாயின் போடணும். இங்கே பாருங்கள், இந்த பீஸ் எடுத்து அப்படியே நம்ம இந்த இடத்துல ஜாயின் போடுறோம். இங்கே பாருங்கள், அப்படி ஒரு தையலை தைச்சிட்டு படிமான தையல் போட்டுருவாங்க. பாருங்கள், ஜாயின் போட்டுட்டோம். அப்படியே திருப்பிட்டு ஃபினிஷ் பண்ணி தைச்சிட வேண்டியதுதான். இங்கே பாருங்கள், ஆ பாருங்கள், ஜாயின் போட்டு கரெக்டாக வெட்டிடணும். ஜாயிண்ட்டு இப்போ இந்த இடத்துல இது தைச்சிட்டு கடைசியில் கூட நம்ம இதை ட்ரை பண்ணிடலாம். ஃபுல்லாக தைச்சிட்டோம் இல்லைங்களா. இது இப்படி வச்சுட்டு ஒரு கையை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்தது இன்னொரு கை ஒரே லைனில் வருதான்னு பார்த்துக்கணும். ஆ, அப்படி வைக்கணும். ஒரே சைடு இருக்கான்னு பார்த்துக்கணும். ஒரு கை வச்சுட்டோம், அடுத்த இந்த கை. இப்போ பாட்டம் வந்து நம்ம மடித்து தைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஒற்றில் வரலையும் நவுத்தி வச்சிடணும். ரெண்டு மடிப்பு, ஒரு மடிப்பு
ரெண்டு மடிப்பு பட்டையா வச்சு தைக்கணும் நம்ம, சரிங்களா? கை வந்து ரெண்டு மடிப்பு வச்சு பட்டையை தைச்சாச்சு. இது கொஞ்சம் இங்கே பாருங்கள், கீழேயும் கை மடித்து தைச்சிட்டோம், மேலேயும் இந்த லைனிங் தைச்சிட்டோம். இப்போ இது ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், கட் பண்ணி பீஸ் எடுத்துட்டோம். இப்போ இதில் ஜாயிண்ட் பீஸ் வருது, ஜாயிண்ட் போடணும். இதே வெட்டின துணியை நம்ம எடுத்து வச்சு போட வேண்டியதான். இந்த பாருங்கள், ஆ அப்படி பாரு பண்ணிட்டோமா. இதை விரித்து வச்சு படிமானத்தை போடணும், ஜாயிண்ட் பீஸ். கையை நம்ம இப்போ லைனிங் கை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த ஒரு கை, இந்த ஒரு கை, ரெண்டு கை வந்து நம்ம இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டோம், ரைட்டுங்களா? அடுத்தது டாப்போட பிரிண்ட்டு, கழுத்து வந்து இன்வைட் பண்ண போகிறோம், தச்சு திருப்ப போகிறோம். பாருங்க, இதில் வச்சு தச்சு திருப்ப போகிறோம், அவ்வளோதான். இந்த பீஸில் வச்சு நல்ல பக்கம் தான் வைக்கணும், நல்ல பக்கம். இதோ செட் பண்ணிட்டேன், நல்ல பக்கம். இந்த கழுத்தை தூக்கி அப்படியே மேலே வச்சிடணும். அப்படி வச்சு தச்சு திருப்ப வேண்டியதான். பாருங்க, நூல் வந்து உங்களுக்கு விட்டுருக்கு, நூல் கோத்துக்கலாம். பாருங்க எப்படி அப்படியே துணியில் வச்சு அமுக்கி கழுத்த தச்சு பெரட்ட வேண்டியதான். பாருங்க, தச்சிட்டேன். இதை கட் பண்ணி திருப்ப வேண்டியதான். ஆத்தோர காத்து பட்டு பறக்குதடி சேல, ஆத்தாடி ஓ அழகு பூத்தூங்க சோழ, புதுமுகமாக அறிமுகத்தாளே அடக்கலமானே, பூவே உன் பூஜைக்காக நான் ஏங்கினேன்.
தென்னை மர தோப்புக்குள்ள குயிலே குயிலே என்ன தேடி வந்து சேதி சொன்ன குயிலே குயிலே. பார்த்தீங்களா பாக்ஸா, அப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துட்டோம். கட் பண்ணி எடுத்துட்டு இந்த அர்க்கா மூளையில் அர்க்காத் போடணும். போட்டோம் பாருங்க அர்க்காத். இப்போ நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்து மூளையில் அர்க்காத் போட்டோம். இப்போ திருப்பி இன்வைட் பண்ணி பாருங்க, இப்படி உள்ள தள்ளி விட்டு அப்படி நம்ம தைக்க வேண்டியதான். இங்கே பாருங்க எல்லாத்தையும் உள்ள தள்ளியாச்சு. உள்ள எல்லாத்தையும் தள்ளியாச்சு. இப்போ அழகாக ஒயிட்டு பீஸ் தெரியாமல் பர்ஃபெக்டாக நம்ம கணக்கு தைக்கணும். இப்போ இப்போ தச்சு அப்படியே பாக்ஸாக திருப்பணும். ஒயிட் துணி உள்ளே உள்ள கிளாத்து வெளியில் கொஞ்சம் கூட தெரியக்கூடாது. நல்லா உள்ளே உள்ள கிளாத்தை பிடிச்சி நல்லா எடுத்து பிடிச்சி எடுத்துக்கிட்டு தைக்கணும். இங்கே பாருங்க. ஓகே 12 நிமிஷம் ஆச்சு ஸ்டூடெண்ட்ஸ். காய்ஸ் இப்போ இந்த வீடியோவை கட் பண்ணிட்டு தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ நம்ம இதை போடலாம். ஓகேங்களா? ஓகே, டைம் வந்து அதிகமாச்சு. இந்த வீடியோவை அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகே பாய். தேங்க்யூ.